ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உபக யோசிக்கு வாங்க, மகிழ்ச்சியா இருங்க. இன்னைக்கு என்னோட பொண்ணோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போறோம். பர்த்டேனாலே ரொம்ப ஃபன் தான், பார்ட்டினாலே எல்லாருக்கும் ஜாலி தான். அதுவும் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைமா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் நாங்கள் இன்வைட் பண்ணவே இல்லை இந்த பேண்டமிக்னால. அதனால அவங்க எல்லாரும் வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தது. பர்த்டேனாலே நிறைய பிளானிங் இருக்கும், டெக்கர், தீம், அப்புறம் ஃபுட்டு, எவ்வளோ பேர் வராங்க, அப்புறம் என்னென்ன குழந்தைங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கலாம், இந்த மாதிரி நிறையவே பிளானிங்ஸ் எங்களுக்கும் இருந்தது. இந்த விலாகில் நான் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பர்த்டே செலிப்ரேஷனை பார்க்குறதுக்கு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேக் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு சேஃப்வே வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய தீமில் கேக்ஸ் வச்சுருப்பாங்க, ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும். இங்கே வந்து கேர்ள்ஸுக்கு பாய்ஸ்க்கும் தனியாக ஒரு ஆல்பமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிரின்சஸ், மின்னி மவுஸ், ஹலோ கிட்டிஸ், ஸ்பைடர்மேன், இந்த மாதிரி நிறைய தீமில் கேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து மினி மவுஸ் தீம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த தீமில் இருக்கிற கேக் வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். ட்ரெஸ் லெச்சஸ் கேக் தான் எங்களோட ஃபேவரட். இதில் மூணு வகையான டிஃப்ரெண்ட் மில்க் ஊற்றி நல்ல ஸ்பஞ்ச் கேக் மாதிரி இருக்கும். சேஃப்வேல ஹாஃப் ஷீட் இல்லை ஃபுல் ஷீட் அந்த மாதிரி கேக் ஆர்டர் பண்ணலாம். இங்கே வந்து கேக்கோட சேர்த்து கேக் டாப்பர் டாயும் தருவாங்க. பர்த்டேக்கு முதல் நாளே அவளோட சித்தி வந்து அவளுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கா, அதுதான் ஆர்வமாக எடுத்துட்டுருக்கா என் பொண்ணு. இது வந்து டாக்டர் செட், 3+ இயர்ஸ்க்கு இந்த டாக்டர் செட் ரொம்பவே பிடிக்கும். Yes, I am so excited. Wow! Look! Wow! Here's the baby. Oh, so cute. Let me see. Wow, he can even move. Woo-wee. Oh, the stethoscope. What happened? What happened? Let me go. I put my hand in a paper. Some paper. What's this? Whoa. Stickers! Stickers for Band-Aid. And more stickers? And what are these? What is this? What do you want, Pranin? Water gun. Huh? Water gun. Do you like it? Yes. No, I'm a doctor. Thank you, Chittappa. Thank you, ஆதி அண்ணா. இந்த டாக்டர் செட் என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சது. இது யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு டாக்டர் கோட் வருது, அதோட ஜென்ரல் செக்கப்புக்கு தேவையான எல்லா மெடிசன்ஸ், சிரஞ்சு அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது கூட டென்டல் ஐ செக்கப் கிட்டும் இருக்குது. இந்த சேரும் பேபியும் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இந்த பார்ட்டிக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்கன்னு 25 பேர் வராங்க. அவங்களுக்கு வந்து நான் தான் சமைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய பாத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கோலேருந்து இந்த டச் அவன் வாங்கினோம். இது வந்து நல்ல கனமாகவே இருக்குது. இது வந்து கேஸ்ட் அயன் தான், ஆனால் எனாமல் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அப்படியே குக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம், அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. காஸ்கோவில் இதோட ப்ரைஸ் வந்து $75, டீலில் வந்து $45க்கு நான் வாங்கினேன். இது வந்து ரெண்டுமே நல்ல கனமாக இருந்தது, மூடியோட வந்திருக்கு. இந்த செட்டில் இருக்கிற சின்ன அவன் வந்து 4 குவாட், அதாவது 3.7 லிட்டர்ஸ் வரும். பெரிய அவன் வந்து 7 குவாட், அது வந்து 6.6 லிட்டர்ஸ் வரும். இந்த செட்டில் வந்து எனாமல் போட்டிருக்கிறதால கேஸ்ட் அயன் மாதிரி நம்ம கழுவுனதுக்கப்புறமா எண்ணெய் பூசி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, அதனால் நல்லா சுலபமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பர்த்டே பார்ட்டிக்கு முதல் நாளே ஸ்வீட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த டச் அவனில் பால் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் ரசமலாய் பண்ண போகிறேன். அந்த ரசமலாய்க்கு வந்து கிட்டத்தட்ட 3/4 கேலன் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காஞ்சி நுர வந்த உடனே இந்த மாதிரி லெமனை வந்து பிழிஞ்சு விடணும். அப்புறமா வந்து பால் தனியாக, பன்னீர் தனியாக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிட்டு பன்னீர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பைப்லையும் கட்டி தொங்க விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பன்னீர் மூட்டையை வந்து இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோன்னா ஈஸியாக தண்ணி வடிஞ்சு வந்துடும். இப்போ வந்து இவ்வளோ பெரிய பன்னீர் பால் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ நல்லா ஊதுத்துட்டு இதை வந்து நல்லா பிசையணும். நம்ம இந்த பன்னீர் வந்து 10-15 நிமிஷத்துக்கு நல்லா ஊதுத்துட்டு
இப்படி நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா உருண்டு வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கணும். இதை வந்து தண்ணியில் போடும்போது டபுள் த சைஸ் ஆகும், அதனால் கொஞ்சம் சின்னதாகவே உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த பன்னீர் பால்ஸ் வந்து நல்லா உருட்டி வச்சாச்சு, இப்போ அதை வந்து ஃப்ளாட்டாக பண்ணிக்கணும். அப்போ தான் ரஸ்மலாய் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதுக்கு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் சக்கரை கரைஞ்சால் போதும், உடனே வந்து இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து டபுள் த சைஸ் உப்பி வந்துருச்சு. இப்போ ரசகுல்லா ரெடி. ரஸ்குல்லா செய்கிறோன்னா அப்படியே உருண்டையாக போட்டுடலாம். ரஸ்மலாய் செய்கிறோன்னா அதை வந்து ஃப்ளாட்டாக பண்ணி போடணும். இப்போ வந்து அதுக்கு பால் கொதிச்சிட்ருக்கு. அப்புறம் பாதாம் பருப்பு வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சுடுதண்ணி ஊற்றணுன்னு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, இந்த மாதிரி ஒரு விரலையே பிக்கிற மாதிரி அதோடய தோல் வந்துடும். இப்போ வந்து அந்த பாதாம் கொட்டையிலெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். இந்த ரஸ்குல்லா வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி நம்ம நிறைய சக்கரை பாகு வேணும். அந்த சக்கரை தண்ணின்னு கூட சொல்லலாம். அந்த சக்கரை தண்ணியில் வந்து நான் 2-3 அடைசலாக போட்டு எடுக்க போகிறேன். எனக்கு வந்து ஒரு 70 கிட்ட ஆச்சு, அதனால் வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் போடுற அளவுக்கு அந்த பேன் பத்தாது. அதனால் வந்து இந்த அவனில் ஒரு 2-3 தடவையாக போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து அந்த பாதாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து நல்லா காய்ச்சிற கொதிக்கிற பாலில் வந்து இதை போட்டு கரைச்சிக்கணும். அந்த சக்கரை தண்ணியில் 3 தடவை போட்டு எடுக்கிறோன்னா முதல்ல எடுத்தது 2 கொஞ்சம் தண்ணியோடையே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பாலில் போடும்போது தான் இந்த மாதிரி நான் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அப்புறமா பாலில் போடணும். அப்போ தான் அந்த பால் வந்து நல்லா இந்த ரஸ்குல்லாவில் இறங்கும். நம்ம கையாலையும் பிழியலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரிகரண்டி அடியில் வச்சுட்டு மேலே ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தினோன்னா ஈஸியாக தண்ணியெல்லாம் போயிடும். வந்து எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுல்லையே நேரடியாக எடுத்து போட்டுடலாம். இல்லைனா திருப்பி திருப்பி மாற்றிட்டு இருந்தோன்னா உடஞ்சி போயிடும். இப்போ வந்து இதை பாலில் சேர்த்துட்டோன்னா ரஸ்மலாய் ரெடி ஆகிடும். நம்ம சர்வ் பண்ணும்போது குங்குமப்பூ கலந்த பால் கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கிட்டு அதை குளிர வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பாதாம் பிஸ்தா நட்ஸையும் தூவி வச்சிட்டோன்னா அழகாக இருக்கும் சர்வ் பண்ணும்போது. அடுத்து வந்து வெண்ணிலா கப் கேக் பண்ணுறதுக்கு 2 கப் மைதா மாவு, 2 முட்டை, 1 பிஞ்சு சோடா, 1 கப் சர்க்கரை, கொஞ்சம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், அது கூட பேக்கிங் பவுடர், சால்ட்டு, 1 கப் பால், அப்புறம் கொஞ்சம் பட்டர், இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்துக்கிட்டோன்னா நம்ம வந்து வெனிலா கப் கேக் வந்து சூப்பராக வந்துடும். கேக் பேட்டர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கப் கேக் ட்ரேயில் வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு பாதி அளவு பேட்டர் ஊற்றினா போதும், ஏன்னா டபுள் மடங்கு இது உப்பி வரும். அவன் வந்து 350 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 25 நிமிஷம் வச்சா போதும் நம்மளோட வெனிலா கப் கேக் ரெடி. பாருங்கள், நல்லா உப்பி வந்துட்டுருக்கு. இதை வந்து நல்லா 20 நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள். அந்த டாப் லேயர் வந்து நல்லா ப்ரௌனாக இருக்கணும். இப்படி ஆகலைன்னா இன்னொரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து ஒரு 400 டிகிரி ஃபாரன்ஹீட்ல வச்சிங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடும். நீங்கள் வேணும்னா ஒரு குச்சியில் குத்தி பார்த்தோன்னா அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்ல கேக் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் நிறைய ஐட்டம் சமைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும், அதனால முதல் நாளே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சன்னா மசாலா, அது வந்து எங்களோட டின்னருக்காக பண்ணேன், அதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி கெட்டியாக கன்சிஸ்டன்சி வரணும்னா க்ரீம் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சன்னாவே அந்த சுண்டலையே வந்து அரைச்சி போட்டோன்னா சூப்பராக இந்த மாதிரி கெட்டியாக ஆகிடும். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களையும் தூங்க வச்சுட்டு இப்போ வந்து நானும் என் ஹஸ்பண்டும் டெக்கர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மினி மவுஸ் தீம்ன்றனால அதே தீமில் மேட்சாக பலூன்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்வர்ல் ஹேங்கிங், அதுக்கு மேட்சாக பேக் ட்ராப் எல்லாமே வாங்கியாச்சு. இந்த பலூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய டேப் கொடுத்துருக்காங்க, ஓட்டை போட்டுற மாதிரி இருக்கும். அந்த டேப்புக்குள்ளே வந்து நம்ம பலூனை ஊதிட்டு அது நுழைச்சோன்னா அதுவே வந்து மாலை மாதிரி ஃபார்ம் ஆகிடும். பெரிய கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக கார்லன் பண்ணிடலாம். இந்த பலூன் வந்து 4 கலர்ஸில் இருக்குது, அதனால் நான் வந்து ஒன்று ஒன்றா மாற்றி அல்டர்னேட்டிவ் கலர்ஸில் ஒரு டார்க் பிங்க், லைட் பிங்க், ஒரு ஒயிட்டு, ஒரு கிளியர் அந்த மாதிரி வச்சு அந்த கார்லன் பண்ணிகிட்ருக்கேன். பலூன் மாலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்வர்ல் ஹேங்கிங் எல்லாம் வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று கரெக்டாக டிஸ்டன்ஸ் பார்த்து தொங்க விட்டுட்டோம். அதே போல் ஃபுட் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் தான் வைக்க போகிறோம். அங்கேயும் வந்து கொஞ்சம் பலூனும் அந்த ஸ்வர்ல் ஹேங்கிங்கும் வச்சாச்சு. ஃபுல்லாக எங்கள் டெக்கரேஷன் முடிச்சிட்டோம். இந்த மினி தீம் பர்த்டே டெக்கர் வந்து அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தோம், அதுலேயே வந்து எல்லாம் செட்டு வந்தது. அதுக்கப்புறம் இந்த பேக் ட்ராப் தான் வாங்கியிருந்தோம், இது வந்து தனியாக தான் வாங்கினோம். இது மினி மவுஸ் போட்டு அழகாக ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு பேக் ட்ராப், அது கூட வந்து மினி ஃபேஸ் போட்ட மாதிரி ஹாப்பி பர்த்டே பேனரும் வாங்கினோம். இந்த கார்லன் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த டேப் இல்லை, அதை எடுத்து புஷ்பின் பண்ணிட்டோம். ஒரு 2-3 இல்லைனா யார் தலையிலையாவது விழுந்துருச்சுனா அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருந்தது, அதனால் அந்த மாதிரி புஷ்பின் போட்டு அந்த டேப் ஊட்டிட்டோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு.
நம்ம ஊர்ல கல்யாணம் வைக்கிற மாதிரி இங்க நாங்க பர்த்டேனா கொஞ்சம் குஷியா ஆயிடுவோம். ஏனா மத்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வீட்ல வைக்கறமோ இல்லையோ, பர்த்டேக்கு தான் எங்க फ्रेंड्स எல்லாம் வருவாங்க. அதனால தான் இவ்ளோ ஜாலி. இப்போ இப்டி தாங்க எங்களோட டெக்கரேஷன் இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்ஸ். பார்ட்டிக்கு வர்ற குழந்தைங்களுக்கு குடி பேக் கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கோம். அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி டாய்ஸ் தான் இதில் இருக்குது. இது வந்து டோட் பேக்கு. இதில் அனிமல் பிரிண்ட் போட்டிருக்கோம். நம்மளே கலர் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு ஆக்டிவிட்டியாக கூட வைக்கலாம். நம்ம பார்ட்டியில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் டோட் பேக் வாங்கியிருக்கேன். பேப்பர் பேக் கொடுத்தோன்னா சீக்கிரம் பிஞ்சிடும், இல்லை தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி டோட் பேக் கொடுத்தோன்னா கொஞ்ச நாளுக்கு ரீயூஸ் பண்ணுவாங்க. இது என் பையன் வந்து என் பொண்ணுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கான். அதை தான் இப்போ ஓப்பன் பண்ண போறா. மகி சொல், மகி இன்ன நீ ஹாப்பி பர்த்டே சொல்ற. என்ன சொல்லுவ? அவன் ஹாப்பி பர்த்டே சொன்னான். அங்க பாத்து சொல்ல அவனை. ஓகே, கோ. வாட் இஸ் தட்? Are you happy? Yes, this red was purple, this yellow. குட் ஜாப் பிரணே. அவளோட அண்ணாவோட சேவிங்ஸ்லேருந்து ஒரு சூப்பர் கிஃப்ட் வாங்கிட்டோன்னு ரொம்ப ஜாலியாக இருந்தா. என் பையனு கூட பெருமையாக இருந்துச்சு. அடுத்து நம்ம இன்னையோட சமையலை ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய பவுலில் நிறைய கட்டி தயிர் போட்டு வச்சுட்டேங்க. இது வந்து ரைத்தாக்கு பிரியாணிக்கெல்லாம் தேவைப்படும்னு. இப்போ வந்து மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். மட்டன் வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சாச்சு. அதுக்கு வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே இப்போவே போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் மேரினேட் ஆகி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு வந்து 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட மிளகாத்தூள், சீரகத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கொத்தமல்லி தூள்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 மூடி லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணிக்கு தேவையான அளவில் 1/2 அளவு உப்பு, வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அந்த மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும். அந்த இந்த மாதிரி சமைச்சு பார்த்தோன்னா பிரியாணி வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். தேவையான டைமில் கட் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அடுத்து இப்போ வந்து பன்னீர் நூடுல்ஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே இதோட ரெசிபி நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்னோடய சிக்னேச்சர் டிஷ். இது இல்லாமல் எப்படி பார்ட்டி? ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த டிஷ் தெரியும், ரொம்ப பிடிக்கவும் செய்யும், கேட்பாங்க. அதனால் வெங்காயம், தக்காளி, இந்த பன்னீர்லாம் எடுத்து வச்சுட்டு பன்னீர் நூடுல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கிரேட் பண்ணலை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணிட்டேன். இந்த பெரிய சைஸ் டச் அவனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பர்த்டேக்கு சமைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நிறைய வாட்டி இதை கழுவி கழுவி திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து இன்றைக்கி 2 பாக்கெட் ஃபுல்லாக நான் வந்து நூடுல்ஸ் பண்ண போகிறேன். அது 8 கேக் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 4 பேக்கெட் சிக்கன் மஞ்சூரியன் அந்த பவுடர் போட்டால் போதும். ஸோ அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் தாளிச்சிட்டு எல்லா மசாலா பொடியும் போட்டுட்டு அந்த பேக்லேயே அந்த சீசனிங் பவுடர் இருக்குல்ல அதையும் போட்டுட்டு இந்த மாதிரி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டேன். இந்த அவன் வந்து அடி கனமாக இருக்கிறதால அடி பிடிக்காதுன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் அடி பிடிக்க தான் செய்யுது. ஆனால் ஈஸியாக கழுவிடலாம். அடுத்து வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன், சிக்கன் கிரேவி, பன்னீர் பிரியாணி இது மூணும் பண்ண போகிறேன். அது பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து நிறைய சின்ன வெங்காயமும் மிளகாயும் போட்டு தாளிச்சிட்ருக்கேன். இப்போ நிறைய கருவேப்பிலையும் போட்டுக்கணும். இதுக்கு வந்து எந்த மசாலாவும் தேவையில்லை. இது வந்து காரம் கம்மியாக குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி ஸ்டார்டர். அதுக்கு தான் இந்த சூஸ் பண்ணேன். இங்கே வந்து வெங்காயம், தக்காளி, பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டுட்டு பன்னீரும் போட்டு 1/2 அளவு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பர்னரில் சிக்கன் கிரேவிக்காக மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டுருக்கேன். இது வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இது வந்து சிக்கன் கிரேவிக்கு. வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கின உடனே பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவின சிக்கன் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ சிக்கன் வெந்த உடனே தேங்காயும் கசகசா கொஞ்சம் சோம்பு இது மூணையும் அரைச்சி விட்டு எடுத்துட்டேன். கிரேவி ரெடி. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து இப்போ தேங்காய் சில்லு சில்லா இந்த மாதிரி கட் பண்ணி போடணும். இதுதான் அதோடய டேஸ்ட்டே. குழந்தைங்களுக்கு வந்து எப்பவுமே ஃப்ரை ஸ்டார்டர் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து காரம் இல்லாமல் இருக்கிறதால இதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் ஏதாவது ஸ்டார்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்ல ஆப்ஷன் தான்.
பிரியாணி குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதால இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் இன்றைக்கி சமைக்கலான்னு இருக்கேன். ஆனால் இந்த டச் அவன்லேயே வந்து வெங்காயம் தக்காளி இந்த மட்டன்லாம் வதக்கிக்கலாம். ஏன்னா இன்ஸ்டன்ட் பாட்டில் சம்டைம்ஸ் அடி பிடிக்கும், அதனால் இதுலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த மட்டன் பீசஸை வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பாட்டில் 20 மினிட்ஸ்க்கு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு தண்ணியும் சேர்த்துட்டு அரிசி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சா பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ சிக்கன் கிரேவியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இப்போ தேங்காய், கசகசா, சோம்பு இது மூணும் அரைச்சிட்டு ஊற்றிக்கிட்டோம். இதை ஒரு நல்ல ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா சிக்கன் கிரேவியும் ரெடி தான். இப்போ வந்து சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 4 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து 6 o'clock பார்ட்டின்னு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே சமைச்சிட்டேன். பிரியாணி மட்டும் சூடாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கடைசியாக தான் வைக்க போகிறேன். இப்போ வந்து என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் வந்து இதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதுதான் என்னோடய பெரிய டாஸ்க். இப்போது அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் இன்னும் வந்து அந்த டெசர்ட்க்கு குங்குமப்பூ பால் காய்ச்சி அது மேலே நட்ஸ் தூவணும். அதுக்கப்புறம் இந்த புணுகுலுன்னு ஒரு ஸ்டார்டர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் டீ போடணும். இந்த மூணு வேலையும் பெண்டிங்கில் இருந்தது. அப்புறம் ரைத்தாவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வைக்கணும். ஏற்கனவே வெங்காயம் இருக்குது, இந்த ரைத்தாவை வந்து கலந்து வச்சிடணும். இந்த வேலையெல்லாம் தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து எனக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டால் தான் எதுவுமே அரேஞ்ச் பண்ண முடியும். அதனால் இதை எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் சிங்கில் போட்டுட்டு அக்கமா வீடை கூட்டிட்டு லைட்டாக ஒரு வாட்டி துடைக்க போகிறேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணோன்னே தான் எனக்கு அப்பாடா கொஞ்சம் வேலை முடிஞ்சுன்ற ஒரு திருப்தியாவது வந்தது. நான் துடைச்சதுக்கப்புறம் முழுசாகவே வந்துச்சு. இப்போ சிங்க்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கழுவியாச்சு. அடுத்து வந்து எல்லா பாத்திரத்தையும் சுத்தமாக கழுவிட்டு சிங்க்கும் கழுவிட்டு அதில் லெமன் போட்டு வச்சுருக்கேன். நம்ம நிறைய நான்வெஜ்லாம் கழுவுனோம்ல, அந்த ஸ்மெல் வராது. ஸோ சிங்கில் வந்து நல்லா லெமன் போட்டு கழுவுனா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக ஸ்மெல் இருக்கும். கழுவுன பாத்திரத்தெல்லாம் வந்து டைரெக்டாக டிஷ்வாஷரில் வச்சுட்டேன். மேலே வந்து ட்ரையிங் ரேக் வைக்கலை, என்ன பார்க்க நீட்டாக இருக்காது. அது இல்லாமல் வந்து சமையல் பண்ண இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடமும் பத்தாது. இப்போ வந்து 5:30. இப்போ வந்து டீயும் போட்டுட்டேன், பால் டீயும் கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து புணுகுலு பண்ணுறதுக்கு எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போ புணுகுலு மாவு பிசைஞ்சிடலாம். இதில் வந்து தோசை மாவு, அதுக்கப்புறம் அரிசி மாவு, ரவை இதெல்லாம் போட்டு தோசை மாவே வந்து ஒரு கெட்டியாக போண்டா மாவு பதத்தில் வந்துடணும். அந்தளவுக்கு அரிசி மாவும் ரவையும் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு அது கலந்துட்டால் போண்டா மாதிரி சுட்டு எடுத்துடலாம். எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு நானும் போய் கிளம்பி வந்துட்டேன். இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் டீ எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இன்னொரு ஃப்ரெண்டு மீதி இருக்க புணுங்களும் போட்டுட்டு இருந்தாங்க. சமையல் வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னோடய பொண்ணு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற நேரம். அவள் வந்து மினி ட்ரெஸ் போட்டுட்டு, அந்த மினி படம் போட்ட ஒரு ட்ரெஸ் இருந்தது அது ஒரு ட்ரெஸ், அதுக்கப்புறமா ரியல் மினி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சேஃபேயில் நாங்கள் ஆர்டர் பண்ண ட்ரெஸ் லெச்சஸ் கேக்கு தான் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கப் கேக், அது கூட வந்து ஒரு ஃப்ளவர் வேஸ், அதுக்கப்புறம் ஒரு மினி டால், இதை வச்சு கேக் டேபிள் வந்து செட் பண்ணிட்டோம். இந்த வீடு வந்து நல்ல கல்யாண வீடு மாதிரி கலகலன்னு இருந்துச்சு. நம்ம ஊரில் வந்து திருவிழா, காதுகுத்து, கல்யாணம்னு எல்லோரும் அடிக்கடி மீட் பண்ணுவோம், ஜாலியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் விட பர்த்டே மட்டும்தாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக ஃப்ரெண்ட்ஸோடு கொண்டாடுவோம். அதனால் வந்து பர்த்டே வந்தால் தான் எல்லாருக்கும் ஜாலி, பசங்களுக்கும் வந்து கிஃப்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ட்டு நமக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றது, எல்லோரும் சேர்ந்து நிற்கிறது ஒரு ஜாலி தான்.
என்னோட பொண்ணு பர்த்டே வந்துட்டு நாங்கள் எல்லோரும் வேக்சின் போட்டதுக்கப்புறம் தான் செலிப்ரேட் பண்ணோம். இருந்தால் கூட சேஃப்டிக்காக ஏர் பியூரிஃபையர் வச்சுருந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லோரும் மாஸ்க் அப்பப்போ போட்டுட்டு தான் இருந்தாங்க. எல்லாரும் இப்போ சாப்பிட போகிறாங்க. எங்களோட பார்ட்டி டேபிள் இப்படி தான் அசம்பிள் பண்ணியிருந்தோம். வெனிலா கப் கேக், சன்னா மசாலா, பன்னீர் பிரியாணி, பன்னீர் நூடுல்ஸ், கடலை சட்னி, புனுகுலு, மட்டன் பிரியாணி, பள்ளிப்பாளையம் சிக்கன், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, பிரியாணிக்காக ரைத்தா, ரஸ்மலாய், அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு வந்து லெமனேட், குழந்தைங்களுக்கு ஜூஸ் அதுவும் வாங்கி வச்சுருந்தோம். இந்த நான் மட்டும் கடையில் வாங்கினோம், மற்றதெல்லாம் நான் தான் பண்ணேன். இதுதான் என்னோடய பிக் டே. எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நான் ரெண்டு நாளாக சமைச்சிருக்கேன், எனக்கு சீரியஸாக எந்த ஃபுட்டும் எடுத்து அப்படி ரசித்து சாப்பிட்ணுன்னு தோணவே இல்லை. என்னோடய ஃபேவரட் ரஸ்மலாய் என்னோடய பொண்ணோட ஃபேவரெட்டும் தான், அதனால தான் இந்த ஸ்வீட் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் ஒன்று டேஸ்ட் பார்த்துட்டு மற்றதெல்லாம் அப்புறமா சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சாச்சு, எல்லோரும் சாப்பிடுவாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து பாய் வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் சமயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து பாயில் உட்காந்து அழகாக சாப்பிட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பெரிய ஃபன் வந்து இந்த மியூசிக்கல் சேர். என்னோடய பையனோட பர்த்டேயில் வந்து பெரியவங்களுக்கும் கூட எல்லோரும் மியூசிக்கல் சேரில் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த வாட்டி குழந்தைங்களுக்கு மட்டும்தான் டைம் இருந்தது, அதனால் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்க பெரிய பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக மியூசிக்கல் சேர் வச்சு அதுக்கு வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு குட்டி டாயெல்லாம் கூட கொடுத்தோம். இந்த குட்டி பசங்களெல்லாம் வந்து சும்மாவே சுற்ற விட்டுட்டு ஆளுக்கு ஒரு விசில் கொடுத்துட்டு எல்லாருமே வின்னர்ஸ்னு சொல்லிட்டோம். கடைசி ரெண்டு பேர் இருக்கும்போது ஸ்டூல் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே விளையாடியே முடிச்சிட்டாங்க. சர்ப்ரைசிங்காக என்னோடய பையன் வின் பண்ணிட்டான். அவனோட பர்த்டே பார்ட்டியில் கூட அவன் நிறையா வாட்டி மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணியிருக்கான். வந்து குழந்தைங்க அவுட் ஆகி வெளியே வரும்போது ஃபீல் பண்ணுவாங்களேன்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தோன்னா அதுலேயே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அப்புறமா எல்லோருக்கும் வந்து கேக்கும் கட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ வந்து குழந்தைங்க வீட்டுக்கு கிளம்பும்போது எல்லோரும் ஹாப்பியாக ரிட்டன் கிஃப்ட் வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க.
ஃபுட்டு வந்து எதுவுமே பெருசாக வேஸ்ட் ஆகலை. மீதி இருந்ததும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டுகோ பாக்ஸில் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டேன். கவுண்டர் டாப்பை வந்து இந்த ஆல் பர்பஸ் கிளீனர் வச்சுட்டு தொடச்சிட்டேன் முதல்ல. இதுதான் இன்றைக்கு வேலை. இன்றைக்கி காலையில் எழுந்துச்சு தான் எல்லாத்தையும் கழுவி வைக்கணும். இந்த டே வந்து எனக்கு நேற்று தொடங்கி இன்றைக்கி தான் முடிஞ்சதுங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய நீளமான நாளாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக சிறப்பாக என்னோடய பொண்ணோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையும் கூப்பிடல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. எல்லோரும் வீடியோ பார்த்த மாதிரி ஆச்சு. என் பொண்ணு பர்த்டேவையும் கொண்டாடின மாதிரி இருந்தது. அடுத்த நாள் வந்து இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் பல பலன்னு கழுவி வச்சாச்சு. இந்த சர்விங்காக நான் யூஸ் பண்ண ரெண்டே பவுல் செட் வந்து ஒரு மிக்சிங் பவுல் செட், அது மேசஸ்லேருந்து வாங்கினது, அது 4 பவுல் செட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து காஸ்கோவில் வாங்கின ரெக்டாங்குலர் பவுல் செட், அதுலேயும் வந்து 2 செட் இருக்கும். ஸோ இந்த 6 வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது கூட வந்து டச் அவன், அப்புறம் இன்ஸ்டன்ட் பாட்டோட அந்த பாட் வந்து அப்படியே வச்சிட்டோம். ஸோ இவ்வளோ தான் நான் சர்விங்க்கு யூஸ் பண்ணது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு என்னோடய பொண்ணோட பிறந்தநாள் விழா ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்தது. இதை பார்த்து உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பிளானிங் அண்ட் செலிப்ரேஷன் உங்கள் எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா உவகை யுஎஸ்ஏக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மகிழ்வித்து மகிழலாம். நன்றி.